தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம் தம்பி, மழை தான் சரியான மழை வெளியில் அடிக்குது. என்ன செய்யறது? எங்கேயும் ஒரு பக்கம் போக முடியல. கொரோனா கொரோனான்னு சொல்லி அது ஒரு பக்கம் போக முடியாமல் இருந்தது. இப்போ மழை வந்து ஒரு பக்கம் போக முடியலடா. ஒரே சவதி காடாக கிடக்குது. மழை தண்ணி போக்கு இடம் இல்லை. ஆமாம்ல தம்பி, நம்ம இப்போ ஜனங்களுக்கும் நம்ம சொல்லணும். வாரங்கள் எதுவும் கட்டி வச்சாங்கன்னு வைங்க, இவங்க ஊரில் உள்ள பேப்பர்கள் எல்லாம் கழிவுத்தாடுகள் எல்லாம் வீட்டில் உள்ள குப்பை குடையில் போட்டு அதை மறுபடி அப்புறப்படுத்தாமல் வெளியில் வீசிடுதாங்க. அது இந்த வாரங்கள்லாம் வந்து அடைச்சிருது. மழை நேரத்தில் என்ன செய்யும்? அது கட்டி கிடந்துக்கிட்டு தண்ணி போக மாட்டேங்குது. அப்படி என்னது என்கிட்ட கேட்க போகிற தம்பி? நீ அர்த்தத்தோடு தான் கேட்ப. அண்ணே, நான் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லித்தரேன். ஆமாடா, நம்ம விதைக்கிற இடம் நிலம் எல்லாத்தையும் பார்த்தாலும் நம்ம ஒரு விதம் இருக்குல்ல, விதைக்கிற விதம் இருக்குல்லட, அதுபடி தான் நம்ம செய்யணும். எப்படி சொன்னால் இயேசப்பாவை அவங்க ஏற்றுக்கிடுவாங்க? அவங்களுக்காக தான் நம்ம இயேசப்பாவை பற்றி நம்ம சிசை சொல்கிறோன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணுண்டே. நம்ம நம்மளுக்கு வேண்டி சொல்லலை, மத மாற்றம் அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தனோட வாழ்க்கை நல்ல முறையில் வாழணும்னா அவன் இயேசுவை பின்பற்றணும் அப்படிங்கிறத அவனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். தம்பி, ஒரு மனுஷன் சட்டுன்னு நல்ல காரியத்தை எடுத்துக்கிற மாட்டான். தீய காரியத்தை பார்த்தாலே அவன் கண்டுக்கிடுவான். ஏன்னா தீமையான காரியங்களை அவனுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோ, இப்போது நம்ம இயேசப்பாவை பற்றி நம்ம சொல்கிறோன்னு வையேன், ஓன்ட்டு அவன் கேட்டிருக்கானா, உன் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீ நல்லவன், சில தம்பி நல்ல பையன். அவன் வந்து ஒரு ஆலயத்துக்கு போகிறான்னா அங்கே ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் கேட்டிருக்கலாம். ஒரு வழியில் நீ தாண்டே அவனுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்துருப்ப. தம்பி, இயேசப்பா சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் யார் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடணும். அவர் வந்து ஜனங்களுக்காக வேண்டி நம்மளோட பாவங்களுக்காக வேண்டி பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை முறையை பற்றி சொல்லணுண்டே. எப்படின்னா, நம்ம என்னென்ன பாவங்களாம் செய்யக்கூடாது, நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கற்பனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். தெரியுமா? லேசா தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். அதான்
ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏசப்பா பற்றி சொல்கிறது ரொம்ப ஈஸி. அவரோட எளிமை, அவர் ஜனங்களுக்கு வழிபட்ட பாடுகள், ரெண்டாவது அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், இதெல்லாம் பின்னால் சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, அவரோட வாழ்க்கை முறை, அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன செஞ்சார், அவர் போதனைகள் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணுண்டே. ஆமாங்க, இயேசு வாழ்ந்த நாட்களில் செஞ்ச அற்புதங்கள், அதை சொல்கிறதுக்கு முன்னால் வாழ்க்கை முறையை சொல்லிக்கலாம்னு நினைக்கேன். ஏன்னா இப்படி வாழு, இப்படி வாழாத அப்படின்னு சில தத்துவங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சில புத்திமதிகள் சொல்லியிருக்காரு, சில ஓம கதைகள் மூலம் நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு தானே கடைசியில் அந்த பையனுக்கு இயேசப்பாவை பற்றி அவரோட எதுக்கு வந்தார், ஏன் வந்தார்னு சொல்லணும். ஆமாம் தம்பி, முதல்லே அவர் ஜனங்களுக்கு வேண்டி பலியாக வந்தார் அப்படின்னு சொல்லுது. வந்து சின்ன பையன், இவன் சட்டுப்புறம் தங்க யாரும் சட்டுன்னு ஏற்றுக்கிற மாட்டாங்க. முதல்ல நல்லது கெட்டது, காய் பழம், இது ரெண்டுல நம்ம காமிக்கணும் அவங்களுக்கு. இப்படி வாழ்றது நல்லதா, அப்படி வாழ்றது நல்லதா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பின்னாலே இயேசு இருக்கிறாருங்கிறத நம்ம படிப்படியாக நம்ம காமிச்சிட்டே இருக்கணும். அதாவது தெருவில் நம்ம போகும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறணும், அதாவது பிறருக்கு வந்து தீங்கு செய்யாமல் பிறரோட சுதந்திரத்தில் தலையிடாமல் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளோட வாழ்க்கை முறை என்ன, நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும், தாய் தந்தையருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதைகள் என்னென்ன, அதே மாதிரி நம்ம வந்து சுற்றத்தார்கள் மத்தியில் நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்டா. கோபப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருண்ணே. அதாவது கோபப்பட்டால் வந்து பல பாவங்களை அந்த கோபம் வந்து செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ரெண்டாவது நன்மை செய்ய எப்பவுமே தாமதிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாருண்ணே. அது மாதிரி அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதிகாரத்துக்கு ஏற்று நில் அப்படின்னு ஒருபோதும் அவர் இயேசப்பா நம்மகிட்ட சொன்னதே கிடையாதுங்க. அது சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. ஒரு உதாரணத்துக்கு சொன்னாலும், ஒரு கிணத்துல அடித்தா நீ மறு கிணத்தை திருப்பி கொடு, சட்டை கத்துறவனுக்கு முழு அங்கேயும் திருப்பி கொடு, ஒரு கிலோமீட்டர் ஒன்று இழுத்தானா 2 கிலோமீட்டருக்கு போ அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பாருங்கள். இதெல்லாம் ஒரு உதாரணம். இதெல்லாம் வந்து பிறருக்கு வந்து நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம தாழ்த்திட்டு நடந்தால் கடவுள் நம்மளை உயர்த்துவாருங்கிறதோட ஒரு ஓமை சொற்கள் மாதிரி தான் எனக்கு படுது. ஆமாடே தம்பி, எஜமானருக்கு பயப்படணும், கீழ்ப்படியணும், அது ஒரு முறை. ரெண்டாவது வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்மளை சாதுவாகவே நம்ம வச்சுக்கிடணும். அது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. பார்த்துக்கோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாந்தம் உள்ளவர்கள் வந்து பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருடா. அதனால் நம்ம எப்பவும் சாந்தம் உள்ளவங்களாக இருக்கணும். சாந்தம் அப்படிங்கிறது வந்துட்டுன்னா அதுக்கு அடுத்தாக்குல எல்லாமே வந்துடும்டா. சாந்தம் எப்படி வரும்னானே, சாந்தத்துக்கு முன்னால் அன்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களானே. அந்த அன்பு வந்து சாந்தத்தை கொண்டுட்டு வரும். சாந்தம் வந்து எல்லாத்தையும் மன்னிக்கிற ஒரு தன்மையை கொண்டுட்டு வரும். ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது முதல்ல அன்பு, அப்புறம் மன்னிப்பு. என்னென்ன கடவுள் ஏசப்பா எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. ஆனாலும் நம்ம மனுஷருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மன்னிக்கணும்னு. ஆமாம் தம்பி, மன்னிக்கிறது மட்டும் இல்லை தம்பி, உடனே அதை மறந்துடவும் செய்யணும். சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி மனசுலேயே வச்சுட்டு இருப்பாங்க. மன்னிக்கிறது வந்து நம்மளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது நம்ம அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், சொல்ல முடியுங்கிற பட்சத்தில் சரி போ தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். அது வந்து மன்னிப்போட சேர்த்து கிடையாது. அது வந்து நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னுங்கிறது கிடையாது. அவனுக்கு நம்ம பெரிய ஆளாக இருந்தாலுமே நம்மளை ஒருத்தன் வந்து ஏதாவது தீங்கு செஞ்சிட்டான்னா நம்ம பரவாயில்ல மன்னிச்சிருவோம் அப்படின்னு நம்ம மன்னிச்சிடணும். அதை தவிர நம்மளுக்கு தீங்கு செய்கிறதுக்கு நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. மனுஷனாக பிறந்துட்டா மனுஷனுக்கு மனுஷன் தான் தீங்கு செய்வான். ஏன், நம்ம சுற்றக்காரங்கள் எல்லாருமே நம்மளுக்கு நல்லவங்களாக அமைஞ்சிடறது கிடையாது. அவங்களும் சில சமயம் நம்மளுக்கு பிடிச்சமில்லாத காரியத்தை நம்மளுக்கு தீங்க கூட செய்யலாம். அப்படிப்பட்டவங்கள நம்ம மன்னிக்கணும். அதோட முக்கியமான காரியம் மறந்துடணும் தம்பி. கரெக்டாக சொன்னீங்க. மறந்துட்டா நம்ம இதுவுமே ரொம்ப ஸ்லாஃப்டாக இருக்கும். நம்ம மனசில் எதையுமே வச்சுக்கிடக்கூடாது,
தம்பி, வளர வளர நீ நல்லா தேறிக்கிட்டே போறடே, நல்லா பேசுறல, எனக்கு உன் பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாடே, உலகத்தில் முக்கியமானது அன்பு தான். அன்பு வந்து எல்லாத்தையும் தாங்கும். இயேசப்பா நம்மளுக்கு நம்ம மேலே உள்ள ஒரு அன்பின் காரணமாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இயேசப்பா, தெரியுங்களா? அவர் அதை விட பரமபிதா, பரமபிதா வந்து தன் ஒரே குமாரனான இயேசப்பாவை நம்மளுக்காக பலியாக கொடுத்தது இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் மேலோட ஒரு எல்லையில்லா கருணையினால தான் அந்த பரமபிதா இயேசப்பா நம்மளுக்கு கொடுத்தாரு. இயேசப்பாவும் தன் தகப்பனோட அந்த பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் தன் வாழ்க்கை காலம் இப்படித்தான் இருக்க போகிறது, தன்னை வந்து செல்வியில் அறைவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் பூர்ணமாக முழுமையாக தன்னை பரமபிதாவுக்கு ஒப்பு கொடுத்து கீழே இறங்கி நமக்காக வேண்டி வந்தார். ஆமாம் தம்பி, அதுவும் போல கள்ளன் பற்றியா அவரை அவமானப்படுத்துறதுக்காண்டி அவர் ரெண்டு பக்கமும் ரெண்டு கள்ளன்களை அடித்து வச்சுருந்தாங்க. அதாவது இவரும் அந்த கள்ளன்களோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி அடித்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கள்ளன் பாருங்க, அவரை வந்து ஆண்டவரே என்ன அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் விசுவாசிக்கும் போது இன்னைக்கு என்னோட நீ பரதேசிப்பாருன்னு அவனுக்கு அவ்வளோ பெரிய இதை கொடுக்குறாரு. தன் சீசர்களுக்கு கூட அந்த பதவியை கொடுக்கல, அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த கள்ளனுக்கு கொடுத்தது. அவரோட சுத்த கிருபை, அவரை பொறுத்தளவில் நல்லவன் கெட்டவன் எதுவும் கிடையாது. எவன் தன் பாவத்துக்காண்டி மனம் திரும்புதானோ அவனுக்கு அவரிடத்துல நிச்சயமாக இடம் உண்டு தம்பி. ஆமா தம்பி, அவர் வந்து என்ன ஆராதனை பண்ணுங்க, நான் தான் உங்களுக்கு கடவுள் அப்படின்னு அவர் எந்த இடத்துலயுமே அவர் சொல்லல. அவரோட வாழ்க்கை முறையை வந்து நம்ம நடத்தி காட்டினாலே அவருக்கு நம்ம செய்கிற ஒரு அர்ப்பணிப்பு. ரெண்டாவது, இந்த இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்க என்னடானா, ஒரு மதத்தை தான் அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு இயேசப்பாவை பற்றி ஒரு நல்ல சிந்தனையை மக்கள்கிட்ட பரப்பலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் எழும்பி சபைகளை ஸ்தாபிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறாங்க, ரொம்ப சுகபோகமாக வாழ்கிறாங்க. அந்த காலத்து சீசர்கள் மாதிரி அவங்க வந்து இப்போ எள்ளளவும் துன்பப்படலை. இன்றைக்கி ரொம்ப லக்ஸுரியான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு தக்கனபடி அவங்க வந்து இயேசப்பாவை பரப்புதாங்களா சொல்லு. ஆமாம் தம்பி, வருங்காலத்தில் என்ன
நிறைய சபைகள் சாய்க்கப்பட்டு போதகர் மாதிரி தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கேன். ஏன்னா விசுவாசிகள் ரொம்ப குறைஞ்சிருவாங்க தம்பி. ஏன்னா காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவ வச்சு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கும் அவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் கூட எள்ளலை கூட சம்மந்தம் கிடையாது தம்பி. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க சாப்பிட்ற உணவு, அவங்க பேசுறது, அவங்க நடத்தை, இதெல்லாம் ஒரு துன்மார்க்கத்தோட வெளிப்படத்தான் தம்பி இருக்கு. வாஸ்தம் தான் தம்பி. ஒரு டியூப் லைட் மாதிரி டியூப் லைட்டில் ஒரு பொருளோட ஒரு வெளிச்சம் எப்படி தெரியுமோ அது மாதிரி அவங்க வந்து பணத்தாசை, அதன் மூலமாக தங்களை தங்களே வெளிக்கட்டிக்கிறாங்க. இல்லை இயேசப்பாவோட அந்த அன்பு, கருணை, தாழ்மை இதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போச்சு தம்பி. உண்மைதான் தம்பி. நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒவ்வொருக்கும் சாப்பிட்டுத்தான் அவர் விட்டுட்டு போனார். அவர் பிள்ளைகளாகிய நம்ம வந்து அப்படித்தான் விட்டுட்டு போனார். அவரை மாதிரி இப்போ அப்பா மாதிரி தானே பிள்ளை இருக்கும். சொல்லு, அப்பா நல்ல தகப்பன்னா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக பிறக்கும், தகப்பன் கெட்ட தகப்பன்னா கெட்ட பிள்ளைகளாக பிறக்கும். அப்போ நம்ம நல்ல தகப்பனுக்கு பிறந்துட்டு கெட்ட பிள்ளைகளாக இருக்கலாமா? இருக்கவே கூடாது. நம்மளை வந்து நம்ம தகப்பன் யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு காட்டணும். ஆமாம் தம்பி, சீசஸ்ன்னு சொல்றதுன்னா இதுதான் தம்பி. அதாவது நம்மளும் வாழ்ந்து காட்டணும், இயேசப்பாவை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லணும். யார் சொன்னால் கேட்பாங்க? இப்போ ஒரு தகப்பனோட பிள்ளை வந்து அவங்க அப்பா பற்றி சொன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். என்ன தம்பி? என் அப்பா நல்லவர், என்ன நல்ல வளர்த்துருக்கார் அப்படின்னு ஒரு பையன் சொல்லணும். அதாவது அவன் சொல்லாட்டிலும் மற்றவங்க பார்த்து இவனோட தந்தை எப்படிப்பட்ட குணக்காரரு, எவ்வளோ நல்ல பிள்ளையை வளர்த்துருக்காரு அப்படின்னு ஊர்வலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான் நம்மளும் இயேசப்பாவை நம்ம வாழ்ந்து காட்டணும். இயேசப்பாவோட பிள்ளையாக நம்ம வந்து மக்களுக்கு நம்ம தெரியணும். நம்ம அப்படி தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இயேசப்பாவை ஏற்றுக்குருவாங்க. ரெண்டாவது சுவிசேஷங்கள் வந்து எல்லா பக்கமும் பெருகும். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை மாற்றினா தான் இந்த சுவிசேஷம் பறக்கும். நம்ம வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வேன் போட்டு போய் சுவிசேஷம் சொல்லி ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்ம வாழும் வாழ்க்கையை நம்ம மாற்றட்டால் சுவிசேஷத்தினால என்ன பிரயோஜனம் கிடையாது. சேர்த்து வாழணும்.
மறுமையில் போய் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோன்னே, அதனால அந்த வாழ்க்கைக்கு சேர்த்து நம்ம இங்க வாழணும். கரெக்டாக சொன்ன தம்பி, நம்ம ஒரு கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி இப்போ நம்ம இந்த வாழ்க்கையை நல்லா கர்த்தருக்குள்ள நம்ம வாழணும். வாழ்ந்து குறைச்சது ஒரு ஆத்மாவையாவது ஒவ்வொரு மனுஷனும் நம்ம இயேசப்பட்ட திருப்பணம் பரலோகத்துக்கு, அதாவது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மனுஷனும் குறைஞ்சது ஒரு ஆளையாவது நம்ம உண்மையாக ஒரு கிறிஸ்தவனாக மாற்றணும். மதம் மாற்றக்கூடாது, அது நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. மனசை மாற்றணும். மனசை மாற்றுறதுன்னா அவன் ஒரு நல்ல மனுஷனாக, அவனுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லவனாக பேர் வாங்கி கொடுக்கணும். அந்த நாட்டுக்கும் அவனால் பெருமை உண்டாகணும். ரெண்டாவது, பரலோகத்தில் உள்ள நம்ம பரமபிதா இதை பார்த்து சந்தோஷம் அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கணும். ஒரு ஒரு விசேஷம்னு நினைக்கணும். பலிகளை செலுத்துறதுனாலையோ காணிக்கைகளை செலுத்துறதுனாலையோ கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்ம வந்து கர்த்தருக்கேற்ற பிள்ளையாக நம்ம நடந்தால் மட்டும்தான், அவர் பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கை முறை அவருக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அவர் பிள்ளைய அவரை சந்தோஷப்படுத்த முடியும். தம்பி, நான் சொல்கிறேன், நீ அது மாதிரி நீ செய், அதாவது இயேசப்பா பற்றி நீ சொல்லு. அதாவது முதல்ல மனுஷன் எப்படி வாழணும், அந்த வாழ்க்கையை இயேசப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீ சொல்லிக்கிட்டு வந்து அப்புறம் இயேசப்பா பற்றி முழுமையாக நீ சொல்லு. அப்போ அந்த அது உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப கரெக்டு தம்பி, நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நீ கண்டிப்பாக அந்த பையனுக்கு இயேசப்பாவை நீ சொல்லு. சொல்லிவிட்டு அவன் முழுமையாக இயேசப்பாவை ஏற்றுக்கிட்ட பிறகு அவனை வந்து நம்ம ஏதாவது சர்ச்சுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த பையனுக்கு இயேசப்பாவை பற்றி முழுமையாக அவன் அறிமுடி செய்யணும். இல்லை சர்ச்சுக்கு போகிறதோ போகாததோ பெரிய விஷயம் கிடையாது. அவன் வந்து இயேசப்பா பிள்ளையோட வாழணும். எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டால் கிறிஸ்தவன் நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம இயேசப்பா மனசில் ஏற்றுக்கிட்டால் நம்ம நெஞ்சிலேயே இயேசப்பா நம்ம மனசில் இருக்காரு. ரொம்ப கரெக்டு தம்பி, ரொம்ப கரெக்டு. நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னும் விசுவாச மன உள்ளவங்களை பற்றி நம்ம பேசலாம். நம்ம அண்ணன் அடிக்கடி சந்திக்கலாம் தம்பி. சரி, வணக்க மக்களே, நியூ மினிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நன்றி, நாங்கள் வரோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.